நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் கூட்டமைப்பின் நிலைப்பாடு, சுமந்திரன் வெளியிட்ட தகவல். மொட்டுடன் ஆட்சி அமைத்து கொள்ளையர்களை பிடிக்க முடியாது, சஜித் பிரேமதாச. அரசாங்கத்தை வேறு வழிகளில் கவிழ்க்க திட்டம். புதிய பிரதமர் யார்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதிரடி முடிவு. இலங்கை பொருளாதாரம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிர்ச்சி கணிப்பு. அதிகாலையிலேயே அலரி மாளிகைக்கு அருகே குவியும் விசேட அதிரடிப்படையினர். பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியலில் மகா சங்கத்தினருக்கு கோட்டாபயவிடம் இருந்து பரந்த முக்கிய கடிதம். ஜனாதிபதி செயலகம் முன் சவப்பொட்டியை எரித்து ஆர்ப்பாட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அமெரிக்க தூதுவர் சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்துக்கு எதிராக ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் 16வது நாளாக தொடர்ந்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டவர்கள் உடன் பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக சவப்பெட்டி மற்றும் மலர் வளையம் ஆகியவற்றை கொண்டு வந்துள்ளனர். அண்மையில் ரம்புக்கண பகுதியில் இடம்பெற்ற அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சமீந்த லக்ஸாவின் நினைவாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது சவப்பெட்டிக்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள் உயிரிழந்த நபருக்கு நீதி கோரி போராட்டம் நடத்தியிருந்தனர். அலரி மாளிகைக்கு முன்பாக மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டுமென போலீசார் கோரிக்கை விடுத்த நிலையில் நீதிமன்றம் அதை நிராகரித்துள்ளது. நேற்று இந்த கோரிக்கையை போலீசார் முன்வைத்த நிலையில் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை முதல் அலரி மாளிகைக்கு அருகே வாயிலை மூடி போலீசாரின் பல பஸ்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது அங்கே பெருமளவிலானோர் கூடி வருவதாக தெரிய வந்துள்ளது. பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்க விரும்பவில்லை என்றால் தற்போதைய அரசாங்கத்தை வேறு வழிகளில் கவிழ்க்க நிர்பந்திக்கப்படும் என எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ, மகா சங்கம், தொழில் வல்லுநர்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட முழு நாடும் தற்போது அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அதற்கு ஆதரவாக எதிர்க்கட்சி நாளை வரலாறு காணாத எதிர்ப்பு பேரணியை நடத்தவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கண்டியிலிருந்து ஆரம்பமாகும் இப்பேரணியானது பிரதான வீதியூடாக கொழும்பை வந்தடையும் என ஹரின் பெர்னாண்டோ இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இப்பேரணி அரசியல் சார்பற்றதாக இருக்கும், எனவே அனைத்து மக்களும் அதில் பங்கேற்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவொன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நெருக்கடி மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இன்றைய சவால்களை தீர்ப்பதற்கான ஒரே வழி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதும், தேர்வில் அனைத்து இளைஞர்களின் நலன்களும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதுமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் போது அமெரிக்க தூதுவர் வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவையும் சந்தித்துள்ளார். இன்றைய பொருளாதார சவால்கள் மற்றும் வடமாகாணத்தின் வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு எவ்வாறு தொடர்ந்து ஆதரவளிப்பது என்பது குறித்து ஆளுநருடன் கலந்துரையாடியதாக தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முழுவதும் நிலையான முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் பொருளாதார வாய்ப்பை ஊக்குவிப்பது அமெரிக்காவின் முன்னுரிமை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த புதிய பிரதமரை நியமிப்பதற்கும் அனைத்து அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசிப்பதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் கூடியது. குறித்த கூட்டமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இடைக்கால அரசாங்கத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வகிபாகம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் பதவி விலகாவிட்டால் அரசுக்கு எதிராக முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிக்க குழு தீர்மானித்துள்ளது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி அனைத்து கட்சிகளாலும் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்வோம். நாட்டின் புதிய பிரதமர் யார் என்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கலந்துரையாடி தீர்மானிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர கருத்து தெரிவிக்கும் போது, பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் எங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, எவ்வாறாயினும் அவர் பங்கேற்புடன் எந்தவொரு இடைக்கால அரசாங்கத்திலும் நாங்கள் அங்கம் வகிக்க மாட்டோம் என்று நாங்கள் அனைவரும் கருதுகின்றோம். அதன்படி புதிய பிரதமரை கொண்ட இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளனர். அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளிக்குமா இல்லையா என்ற கேள்விக்கு இன்னமும் முடிவெடுக்கவில்லை என்றுதான் எம்மால் இப்போதைக்கு பதில் தர முடியுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஐக்கிய மக்கள் சக்தி இன்னமும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. பிரேரணி சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு ஒன்று கூடி அப்பிரேரணையை ஆதரிப்பதா இல்லையா என்று முடிவெடுக்கும் என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக ஜேவிபி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அரசிலிருந்து வெளியேறிய சுயாதீன எம்பிக்கள் குழு ஆகியன என்று அறிவித்துள்ளன. அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிக்க 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக உள்ளனர் என்று முன்னாள் அமைச்சரும் ஜாத்திக ஹெல உரிமையின் தலைவருமான உதய கம்மன்பில எம்பி இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நடப்பு ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி கணிப்பை 2.6% சர்வதேச நாணய நிதியம் குறைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பின் பிரகாரம் எதிர்வரும் 2023 2.7% வளர்ச்சியும் 2029 2.9% வளர்ச்சியும் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட உலக பொருளாதார கண்ணோட்ட கணிப்பின் பின்னர் அனைத்து உலக பொருளாதார நிலைமைகள் கணிசமான அளவு மோசமடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஒமைக்ரோன் வைரசின் குறுகிய கால தாக்கத்திற்கு பின்னர் இவ்வாண்டின் 2வது காலாண்டில் இருந்து உலகளாவிய மீட்சி வலுவடையும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. இருப்பினும் உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் காரணமாக அனைத்துலக பொருளாதார கண்ணோட்டமானது மோசமடைந்துள்ளது எனவும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் 2022 பொருளாதார வளர்ச்சியானது கடந்த ஜனவரி மாதத்தில் அறிவிக்கப்பட்டதை விட 0.8% வளர்ச்சியை பதிவு செய்து 3.6% பதிவாகும் என சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை 2023 பொருளாதார வளர்ச்சியும் 0.2% வீழ்ச்சியடையும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் தனது புதிய கணிப்பீட்டில் குறிப்பிட்டுள்ளது. மொற்றுடன் ஆட்சி அமைத்து கொள்ளையர்களை பிடிக்க முடியாது எனவும் அவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்குமாறு மக்கள் கோரவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் இன்று நடைபெற்ற அரசியல் பழிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டோர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். காலி முகத்திடல் மாத்திரமன்றி நாட்டின் எந்த இடத்திலும் இந்த அடாவடித்தனமான அரசை முதலில் வீட்டுக்கு அனுப்புமாறே மக்கள் கோருகின்றனர். அதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி அர்ப்பணிப்புடன் செயல்படும். மக்களின் குரல் மற்றும் மக்களின் கோரிக்கைகளுக்கு அப்பால் நாம் எதனையும் செய்யப்போவதில்லை. தற்போதைய ஜனாதிபதியோ அல்லது ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த யாருடனும் இணைந்து ஆட்சி அமைக்குமாறு மக்கள் கோரவில்லை. மொற்றுடன் ஆட்சி அமைத்து கொள்ளையர்களை பிடிக்க முடியாது, அவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்குமாறு மக்கள் கோரவில்லை. அன்றும் நாம் நாட்டை ஒப்படைக்கும் போது 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் கையிருப்பு இருந்தது. இன்று அரசு உலகம் பூராகவும் பிச்சை எடுக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமக ஜன பலவேகி அப்பி வககீம பாரரகின அப்பிட்ட பே மகப்பொலோட விருத்தவ திசாவகட்ட யான் அப்பிட்ட பே ஜனதாவகே ஹண்டட்ட விருத்தவ திசாவகட்ட யான் ஜனதாவ கீனோது மே ஜனாதிபதி துமத்தேக்க ஆண்டு ஹதன்ன கீலா ஜனதாவ கீனோது பொஹட்டுவே மந்திரிவரு 150க்கு ஆண்டு ஹதன்ன கீலா ஜனதாவ கீனவத பொட்டுயே பொட்டுயாத் எக்க ஹுவிலா ஹொரு வல்லண்ட கீலா ஏக ஏதோட அர 2015 அல்லபு ஹொரு வெல்லில்லம தமாய் එහෙම லேதா படங்கத்தே மே பொட்டு கண்டாயம் எக்க அபிட புலுவந்த ஹொரு வல்லலா ஹொரா காபு சல்லி டிக ஆபஹு அபே ரட்டட கேன்ன அத மித்தவருணி மகப்பொழுவே மத்திய விதாயக ஜனாதிபதி கிரமைய அஹோசி கிரீமாய் அப்பி அதே யோஜனாவ பார்லிமெண்ட். இலங்கை மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் அறியாதவனாக நான் இல்லை. எனவேதான் நிபுணர்கள் குழுவூடாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றேன். இந்த நிலையில் குறித்த முன்னெடுப்புகளில் வெற்றி இலக்கை அடைவதற்கு சிறு காலம் செல்லும் என்பதோடு இதற்கு தங்களின் மேலதிக ஆலோசனைகளை பாதங்களை வணங்கி கேட்டு நிற்கின்றேன் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 4 மகா சங்கத்தினரிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமால் கடந்த 4 தேதி அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திற்கு எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்து
மகா சங்கத்தினரால் கடந்த 20ஆம் தேதி மகா சங்கத்தினருக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு பிறதொரு கடிதம் அனுப்பப்பட்டது. குறித்த கடிதத்திற்கு ஜனாதிபதியால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பதில் கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கடந்த 4ஆம் தேதி உங்களால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டுள்ள காரணிகளை நான் ஒருபோதும் உதாசீனப்படுத்தவில்லை. உங்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளை நான் அறியாமலில்லை. நாளாந்த தரவுகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருகின்றேன். அதற்கமைய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவு, மருந்து, சமையல் எரிவாயு மற்றும் எரிபொருள் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை தயார்படுத்தல்கள் தற்போதும் தீவிர கண்காணிப்புக்குள் உட்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய நிதியமைச்சர், மத்திய வங்கி ஆளுநர், திரைசேரி செயலாளர் ஆகியோர் சர்வதேச நாணய நிதியத்துடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளனர். அதற்கமைய சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இந்தியாவிடமிருந்து சாதகமான பதில்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. இதன் ஊடாக நாட்டில் நிலவும் நெருக்கடிகளுக்கு எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தற்காலிக தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் நம்புகின்றேன். நான் ஜனாதிபதியாக பதவியேற்ற உடனேயே புதிய அரசியலமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தலைமையில் 9 பேர் அடங்கிய குழுவை நியமித்தேன். இந்த குழு கடந்த 2 காலமாக வெவ்வேறு அரசியல் கட்சிகள், விசேட நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் கலந்துரையாடி புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த குழுவின் வரைவு கிடைக்கப்பட்ட உடனேயே அதனை அமைச்சரவையிலும் பின்னர் பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்பேன். அதேபோன்று அதன் பிரதியொன்றும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஜனாதிபதி என்ற ரீதியில் நாட்டில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்கு நான் அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். நீங்கள் குறிப்பிட்டுள்ளதை போன்று 20ஆவது அரசியலமைப்பு திருத்தத்தினை நீக்குவது தொடர்பில் பாராளுமன்றத்தினால் ஏதேனும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமாயின் அதற்கு எனது ஒத்துழைப்புகளை வழங்குவேன் என்பதோடு அவ்வாறான திருத்தத்தினை ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றம் இணைந்து கொண்டு வர வேண்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டிலுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கான சர்வகட்சி மாநாட்டுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்கும் அமைச்சு பதவிகளை ஏற்பதற்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கும் இதுவரையிலும் சாதகமான பதில் கிடைக்கப்படாமை கவலை அளிக்கிறது. எவ்வாறு இருப்பினும் அனைத்து கட்சிகளுக்குமான எனது அழைப்பினை தொடர்ந்தும் விடுக்கின்றேன். நாம் எதனை செய்தாலும் அது அரசியலமைப்பிற்கு அமைய இடம்பெற வேண்டும் என்பதோடு மக்களின் அபிலாசைகளும் தற்போதைய அரசியலமைப்பின் ஊடாகவே நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே நானோ அல்லது எமது அரசாங்கமோ எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் உங்களால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை உதாசீனப்படுத்தவில்லை. அமைச்சரவை இன்றி நாட்டை நிர்வகிக்க முடியாது. அதேபோன்று அமைச்சரவை என்ற ஒன்று இல்லாமல் இருப்பது நடைமுறை சாத்தியமற்றது. அதற்கமையவே சிரேஷ்ட அமைச்சர்களின் ஒத்துழைப்புடன் இளம் உறுப்பினர்கள் பெரும்பாலானோரை உள்ளடக்கிய அமைச்சரவையை நியமிப்பதற்கு என்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மக்களின் பிரச்சனைகளுக்கு துரித தீர்வினை காண்பதற்காக குறுகிய காலத்திற்கே இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது 2.5 வருட ஆட்சி காலத்தில் எந்தவொரு சிவில் ஆர்ப்பாட்டங்களிலும் கண்ணீர் புகை பிரயோகமோ அல்லது நீர்த்தாரை பிரயோகமோ மேற்கொண்டு அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதேபோன்று எனது செயலக வளாகத்தில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 19ஆம் தேதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற சம்பவத்திற்கு எனது கவலையை தெரிவித்துக் கொள்வதோடு அது தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளேன். அந்த விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் அது தொடர்பான அறிக்கையையும் உங்களிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களால் குறிப்பிடப்பட்டுள்ளதை போன்று நாட்டின் தற்போதைய நெருக்கடிகளுக்கு ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்ற போதிலும் அவற்றுக்கு தற்காலிக மற்றும் நிரந்தர தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அவற்றின் மூலம் சிறந்த பிரதிபலன்களை பெற்றுக்கொள்வதற்கும் குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து அரசியல் கட்சிகளையும் இணைத்து கொண்டு நெருக்கடியான அரசியல் சூழலை சுமூகமாக்குவதற்கும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் உங்களது ஆலோசனைகளையும் தலையீட்டையும் வழங்க வேண்டுமென்று பாதங்களை வணங்கி கூறுகின்றேன் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.